எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நாம் கத்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேச போகிறார் அவங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து வைத்து ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்று சொல்லி வாஞ்சையோடு இருக்கிற இந்த நேரத்தில் கத்தர் பேசுவார் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டிக்காக தீர்க்க தரிசனமாக வார்த்தையை கொடுத்துருக்கிறார் ஏசையா அறுபத்தி மூன்று நாளில் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது அப்படின்னா ஆண்டவர் விடுதலை செய்கிற ஒரு நேரம் இழந்தவைகளை திருப்பி கொடுக்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது நாண்டவர் சொல்லுகிறார் இந்த கத்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு விடுதலையை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் ஆகையினால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை ஒரு பதிலை ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் என்றால் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்னன்னு யோசிக்கணும் ஆண்டவர் போகிற கிரியைக்கு நம்மை ஆயத்தமாய் வைத்துக்கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு ஒரு நல்ல வார்த்தை பக்குவப்படுத்துறது அப்படின்னா ஆயத்தமாக வைத்துக்கொள்வது ஒன்றாம் தேதி ஆராதனையில் நான் மூன்று குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதில் ஒன்று சோதனையின் மத்தியிலே நாம் விசுவாசத்தோடு இருப்பது அது ஒரு விதமான பக்குவப்படுத்துதல் என்று சொல்லி கொஞ்சம் இந்த காரியத்தை சற்று அதிகமாக இந்த நாளிலே உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் என்னோடு பேசினார் ஒருவேளை இன்னைக்கு நீங்க சில நெருக்கங்கள் சில காத்திருக்குதல் சில விஷயங்களுக்காக காத்திருக்கலாம் வழியாக கடந்து சென்று சில சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்னுடையவர்களை மீட்கும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி எப்படியாக நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்வது சங்கீதம் நூற்றி ஐந்தில் யோசிப்பு என்கிற ஒரு வாலிபன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனையின் வழியாய் ஒரு கஷ்டமான காலத்தின் வழியாய் கடந்து போகிறான் ஆனால் ஆண்டவர் அவனை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறார் அதற்கு முன்பாக எப்படி ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்தினார் ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்துவதற்கு எப்படி அவன் இடம் கொடுத்தான் என்பதை இந்த நாளிலே பார்ப்போம் சங்கீதம் நூத்தி ஐந்து பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கு எல்லாம் அதிபதியும் ஆக்கினான் இந்த ஒரு ஆறு ஏழு வசனங்களுக்குள்ளார எப்படி இந்த யோசேப்பு சிறையிலே காலிலே விலங்கிடப்பட்டவனாக இருந்த நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை எப்படி ஒரு அந்நிய தேசத்தில் எகிப்திலே உயர்த்துகிறான்னு பார்க்குறோம் அவன் விடுதலை பெற்று கொள்ளுகிறான் அந்த ராஜாவினுடைய ஆட்களை கட்டக்கூடிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறான் அவன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக இந்த தேசத்திலேயே ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் மேன்மைப்படுத்தப்படுறான் பாருங்க எப்பேற்பட்ட நிலையில் கீழே இருக்கிறவனையும் ஆண்டவர் மேலான உயரத்திற்கு கொண்டு வர வல்லவர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் இந்த ரெண்டு சூழ்நிலைக்கும் இடையிலே அதாவது குழியிலிருந்து இருக்கிற ஒரு நிலையிலிருந்து சிறையிலிருந்து இவ்வளோ மேன்மையான ஒரு நிலைக்கு போகிறதற்கு இடையில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சாண்ட்விச்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு ரொட்டி துண்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் எக் சாண்ட்விச் சொல்லுவாங்க வெஜ் சாண்ட்விச் சொல்லுவாங்க அந்த ரொட்டி துண்டுக்கு இருக்கிற ருசி பார்த்திங்களா அந்த நடுவில் வைக்கிற அந்த எக்லையும் அந்த மசாலாவில் தான் இருக்கும் அது மாதிரி தான் ஒரு மனிதனை ஆண்டவர் கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு உயர்த்துவதற்கு தான் விஷயமே இருக்குது தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிறார் பத்தொன்பதாம் வசனம் தான் அந்த விஷயம் கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார் எப்படியாக கத்தர் அவனை வைக்க போகிறார் என்று வாலிப வயசுலேயே ரெண்டு சொப்பனங்கள் மூலமாக அவனுக்கு பேசியிருந்தார் ஆனால் அந்த வாக்கு நிறைவேறுகிற வரைக்கும் அல்லது நிறைவேறுகிற நேரம் எப்பொழுது வந்தது என்றால் அதற்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு யோசிப்பை புடமிடுகிறார் புடம் போடுறது பொன் புடமிடப்படுகிறது நெருப்பிலே தூய்மையாய் மாறுகிறது பாருங்கள் அந்த செங்கல் சூளையிலே நெருப்பு போடுறாங்க நல்ல செங்கல் வருகிறது களிமண்ணை பானையாய் வனைந்து சாஃப்டாக இருக்கிறத நெருப்பில் புடம் வைக்கிறாங்க நல்ல உறுதியான ஒரு அழகான பூச்செடி பூந்தொட்டி ஒரு பானை வருகிறது நெருப்புன்றது அந்த ஒரு நெருக்கத்தின் பாதை ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற அந்த சவாலின் சூழ்நிலை அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏதோ அப்படி அந்த ஒரு சூழ்நிலையே இல்லை நம்மளை விட்டு விடுகிறவரல்ல நம்ம பெரும்பாலும் என்ன ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன விடுதலை செய்யுங்கப்பா நான் இந்த பிரச்சனை இந்த விடுதலை ஆகணும் எனக்கு ஒரு விடிவு வரணும் இப்படிதான் ஜெபம் பண்ணுறோம் ஆனால் அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார் அதில் நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது எப்படின் தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏழு விஷயங்கள் இருக்குது இந்த ஏழு விஷயங்களை வந்து ஆண்டவர் இந்த பிரச்சனை சவால்கள் நெருக்கங்களின் மத்தியில் கடந்து செல்லுகிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அவருடைய வசனத்தை கொண்டு புடமிட்டு நம்மளை உருவாக்க விரும்புகிறேன் நாம் கொஞ்சம் கவனித்தோன்னா இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் உற்று நோக்கினோம் என்றால் அற்புதமாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டு வருவார் டைம் வரும்போது சிறகடித்து பறக்கிற ஒரு அருமையான பறவையைப் போல மாற்றுவார் ஏழு காரியங்கள் மிகவும் வேகமாக உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒரு அற்புதமான சங்கீதம் நான் என்னுடைய ஏழு குறிப்புகளையும் அந்த சங்கீதத்தை நான் பல மணி நேரங்கள் வாசித்தேன் தியானித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதத்தை நான் நூற்றுக்கணக்கான முறைகள் படித்திருக்கிறேன் நான் சமீபத்தில் நான் பல மணி நேரங்கள் தியானித்ததிலிருந்து ஆவியானவர் எனக்கு காண்பித்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி ஒன்று நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் இப்போ பாருங்கள் அந்த வாழ்க்கையில் சவால்கள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் காத்திருக்கிற நேரங்கள் ஏமாற்றமான சூழ்நிலைகள் இதெல்லாம் தாவித் என்ன சொல்கிறாரு நான் இப்படி உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஏன் சொல்கிறாரா அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் வழியாய் இந்த ஒரு காத்திருக்கிற நேரத்தின் வழியாய் இந்த ஏமாற்றத்தின் வழியாய் நான் கடந்து சென்ற நேரத்தில் நான் சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் இப்போ நான் அந்த செய்தியை கொடுத்த உடனே பிரச்சனை வரணும்னு நான் ஜபிக்க சொல்கிறேன்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க கிடையவே கிடையாது பிரச்சனைகள் சவால்கள் இந்த உலகத்தில் உண்டு உண்டு ஆனால் அந்த சவால்களின் மத்தியில் நாம் சில விஷயங்களை கற்றுக்கொண்டோன்னு வச்சுங்களேன் நாம் அற்புதமாக ரெடி ஆயிட்ருக்கோன்னு அர்த்தம் எதுக்குன்னா ஆண்டவருடைய டைம் பிளெஸ்ஸிங் டைம் டெலிவரன்ஸ் டைம் விடுதலையின் நேரம் மேன்மையின் நேரம் அந்த வருவதற்கு நம்ம ரெடி ஆயிட்ருக்கணும்னு அர்த்தம் இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்னெல்லாம் ஆண்டவர் இந்த பிரமாணங்கள் வேத வசனத்திலேருந்து நாம் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தாவித என்னெல்லாம் கற்றுக்கொண்டார் ஏழு விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் முதலாவது காரியம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் தேவன் நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிற முதலாவது காரியம் அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனக்கு அருமையானவர்களே நமக்கு மகிழ்ச்சி அவருடைய வார்த்தையாக இருக்க வேண்டும் இந்த உலக மனுஷன் எப்படி மகிழ்ச்சியை விரும்புகிறான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா மகிழ்ச்சி சம்பளம் நல்ல சம்பளம் கிடச்சா மகிழ்ச்சி ஒரு வீடு கட்டுனா மகிழ்ச்சி ஒரு வாகனம் வாங்கினா மகிழ்ச்சி ஒரு நல்ல காரியம் நடந்தால் மகிழ்ச்சி இது தான் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை கட்டாயம் செய்கிறார் ஆனால் உலகத்தாருக்கு இல்லாத ஒரு மகிழ்ச்சி தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்குறார் இதை நம்ம மறந்துடவே கூடாது ரோமர் பதினாலு பதினேழு சொல்கிறது இல்லவா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல உலகத்தார் புசிக்கிறதுலையும் குடிக்கிறதுலையும் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி ரெஸ்டாரண்டெல்லாம் மூடிடுச்சுன்ன உடனே அப்படி அவங்க மனசு மூடிடுச்சு திறந்துருச்சுன்ன உடனே ஓ திறந்துருச்சு சந்தோஷம் அப்படியில் தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது உலகத்தார் இல்லாத ஒரு சந்தோஷத்தை பரிசு தாவி நம்ம கொடுக்குற அந்த சந்தோஷம் எங்கே இருக்குது சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும்னா பரிசு தாவி கொடுக்குற சந்தோஷம் வித்தியாசமான சந்தோஷம் அது எங்கே இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்போதில் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது திரளான செல்வத்தில் கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கூறுகிறேன் எப்படி சொல்கிறார் பாருங்க திரளான செல்வம் சொத்து இதில் மகிழ்ச்சி உண்டாகிற மகிழ்ச்சி உங்கள் வசனம் உங்கள் சாட்சிகள்னால் கடவுள் அவருடைய வார்த்தையில் செய்த அற்புத அடையாளங்கள் எத்தனை காரியங்களை செஞ்சுருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தம்மை நாடி வந்தவர்களுக்கு கிறிஸ்து செஞ்சிருக்கிறார் இதையெல்லாம் நான் வாசிக்கும்போது எனக்கு பெரிய சொத்து ஒரு பெரிய முக்கியமான இடத்துல பல ஆயிரக்கணக்கான சதுரடி நிலத்தில் ஏக்கர் கணக்கான நிலத்தில் ஒரு சொத்து இருக்குன்னா அதை விட உங்கள் வார்த்தையை நான் பார்க்கும்போது வாசிக்கும்போது இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்களா ஆண்டு புற உண்மையில் மகிழ்கிறேன் பதினாறாம் வசனம் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் எப்படி சொல்கிற பாருங்கள் உம்முடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் சில வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்போதில் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது உமது சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது உடைய வசனம் எனக்கு இன்பமாக இருக்கு நாற்பத்தி ஏழாம் வசனம் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன் நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளில் மனமகிழ்ச்சியா இருப்பேன் இதான் எனக்கு சந்தோஷம் இதையே நான் வாசிக்கிறேன் இதே நான் தியானிக்கிறேன் பாருங்க வேதத்தை வேதம் என்பது தங்க சுரங்கம் வைர சுரங்கம் ஓ ஹாலோயா இதை நான் சொல்லும்போது என்னுடைய ஆவியில் ஒரு பெரிய அக்னியை நான் உணர்கிறேன் இதை நம்ம எப்படி நம்ம பார்க்கணும் அந்த ஒரு மகிழ்ச்சி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்களாண்டவரே இதெல்லாம் நான் வாசிக்கும்போது என் வாழ்க்கையில் நீ செய்வீர் அந்த விசுவாசம் வரும் மகிழ்ச்சி வரும் தொண்ணூற்றி ரெண்டாம் வசனம் நிறைய வசனங்கள் இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு சொல்லுது உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு அப்படி சொல்லலாம் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்ததினாலே என் துக்கம் அழிந்து போனது நான் வெற்றி பெற்றேன் உங்கள் துக்கம் அழிந்து போகும் எப்போ பைபிள் கத்தருடைய வார்த்தையை அவங்க மகிழ்ச்சியாக நினச்சி பாருங்கள் உலகத்தில் ஒரு பிரியமானவ மனுஷன் எழுதுகிறத அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கிறாங்க உலகத்தில் எழுதுகிற சிலர் பார்த்திங்க காலையில் எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் தான் அவங்களுக்கு மனமகிழ்ச்சி அதனால தான் வாழ்க்கையும் பார்த்து நியூஸ் பேப்பரில் நிறையா நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்குது எடுத்த உடனே நியூஸ் பேப்பரை வாசித்தா மன மகிழ்ச்சி எப்படி வரும் சொல்லுங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்போ ஆண்டனுடைய வசன் நம்மளை புடம்போடுதுன்னா முதலாவது நம்ம கற்று தேர வேண்டிய பாடம் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் கடவுளுடைய வார்த்தை தான் அதை நான் விட மாட்டேன் அதை நான் வாசிப்பேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் எழுபத்தி ஏழு சொல்லுகிறது உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி பாருங்க அந்த வசனம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் இரக்கங்களை கொடுத்து பிழைக்க வைப்பாராம் வாழ வைப்பாராம் ப்ரேஸ்கார்ட் நூற்றி அறுபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் பிரேசலாட் அலலூயா நிறையா ஒரு பெரிய கொள்ளை உடைமை என்ன அர்த்தம்னா இந்த புதைச்சி வச்சுருப்பாங்களே இந்த புதையல்னு சொல்லுவாங்களே சில நேரத்தில் நியூஸில் சொல்லுவாங்க ஒரு இடத்துல தோண்டினாங்க அங்கே புதைப்பொருள் ஆராய்ச்சியார் ஒரு சட்டி முழுசும் தங்க காசாக கண்டுபிடிச்சாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வேத வசனத்தை அப்படி நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிற காரியம் நான் வேதத்தை எடுத்து காலையில் எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிற அற்புதமான அனுபவம் என்னவென்றால் பைபிளை எடுத்தனா ஆண்டுவரே என் கண்களை திறங்கன்னு சோம் பண்ணிட்டு பல வருஷங்களாய் நான் வாசித்து வாசித்து நாட்கள் ஆண்டவர் அற்புதமான விஷயங்களை காட்டுவார் மற்றவங்களுக்கு நான் சொல்றது ரெண்டாவது விஷயம் முதலாவது காரியம் எனக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி அன்னைக்கு காலையில ஒரு பெரிய சொத்து கிடைச்சா மாதிரி அப்ப அந்த ஒரு அனுபவம் தான் முதலாவது அந்த அனுபவத்துக்குள்ளார வரணும் ஆண்டு அவங்களை அழைக்கிறார் என் வசனத்தை உன் சந்தோஷமாக நினை டிவியல்ல பொழுதுபோக்கை அல்ல நண்பர்களோடு பேசுவதை அல்ல மனிதர்களோட நேரம் செலவு பண்ணுவதல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கட்டும் ஆனால் என்னுடைய வேதத்தை நீ மகிழ்ச்சியாய் நினைத்து அதை வாசி நான் சொல்கிறார் ரெண்டாவது பார்க்குறோம் ஆண்டோடைய வார்த்தையை நம்முடைய ஆறுதலாய் நாம் கருத வேண்டும் முதலாவது நம்முடைய மகிழ்ச்சியாய் நாம் பார்க்க வேண்டும் ரெண்டாவது நம்முடைய ஆறுதலாக நாம் கருத வேண்டும் இன்றைக்கி துக்கம் கஷ்டம் மனசு பாரமாக இருக்குது மன வேதனையாக இருக்குன்ற உடனே பலர் பலவிதமாய் அது அந்த நேரத்தில் செயற்படுறாங்க சிலர் என்னென்னா யார் இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணலாமா அவங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறார்கள் அது எல்லா நேரத்துலேயும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்ல முடியாது சில நேரத்தில் அந்த நேரத்தில் தான் பிசாசு சிலரை வழி தவற வைக்கிறதுக்கு சில ட்ராப் கண்ணிகளை வைத்து வலைகளை வைத்து அப்படியே மாட்ட வச்சுருவோம் ஒரு துக்கத்தின் நேரத்தில் சில நட்புகளை நாடி போவார்கள் சில நண்பர்களை நாடிப்போம் கரெக்டாக அங்கே பிசாஸ் பிடிச்சிருவான் ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சுருவான் சிலர் அப்படியே தங்க கவலை யார்ட்டையும் சொல்லாமல் நம்ம பிரச்சனை நம்மளோட இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சு யோசிச்சு மனசு பாரமாகி அப்படியே இரத்த கொதிப்பு வந்து சக்கர வியாதி வந்து மன உளைச்சல் டிப்ரெஷன் வந்து மன வந்து வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை இழந்து போயிடுவாங்க அதுவும் சரியில்லை ஆண்டவர் என்ன வச்சிருக்கார் பாருங்க அவருடைய வார்த்தையை நம்ம இந்த இக்கட்டான நேரங்களில் யோசிப்பு இந்த சிறை வாழ்க்கையில் கடந்து செல்லுகிறான் தான் செய்யாத குற்றத்துக்காக அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து செல்லும்போது ஆறுதலுக்கு எங்கே போகணும் ஆண்டவர் வார்த்தைக்கு ஓடணும் ஆண்டவர் வார்த்தையை ஓடி போய் பைபிளை எடுத்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும் எனக்கு ஒரு ஆறுதலா தாங்க ஆண்டவரே ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க சங்கீத நூத்தி பத்தொன்பது ஐம்பது அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது ஆண்டவர் வார்த்தைக்கு இருக்கிற பவர் பாருங்க நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது ஆறுதலை கொடுக்குறார் ஆறுதலை கொடுத்து ஆறுதல்ன்றது கவலைப்படாதன்னு சொல்றது அது மட்டும் அல்ல அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதலை விட ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போகுமா என்னை உயிர்ப்பித்தது ஆறுதலை கொடுத்து திரும்ப உற்சாகத்தை கொடுப்பார் ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் தருவார் ஐம்பத்தி நாலாம் வசனம் நான் சிறு சிறுபிராயத்திலேருந்து பிரியமாய் நேசிக்கிற ஒரு வசனம் நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின ஆயின உங்கள் வார்த்தை தான் என் காயங்களை ஆற்றுகிற பாடல் அதை வாசிக்க வாசிக்க உள்மன காயங்கள் ஆறும் ஆறுதல் உண்டாகும் இப்படி நிறைய வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் கத்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றி கொள்ளுகிறேன் என்னை தேற்றுகிறேன் எப்படி சொல்றாரு பாருங்க லூயா அண்டு யோசேப்பு சிறையில் இருந்தப்ப அவனுக்காக வழக்காடுறதுக்கு ஒரு ஒரு வழக்கறிஞர் கூட கிடையாது ஏதோ தேசம் இன்னொரு தேசம் பேசுவதற்கு வாயில்லாத ஒரு ஜீவனை போல கொடுங்கோல் சிறையில் அடப்பட்டு கடந்தானே அவனுக்காக நீர் அந்த நாட்டின் உச்சகட்ட தலைவன் பார்வன் அவனுக்கு தூக்க வர முடியாதபடி இரவில் கனவு கொடுத்து பேசி யோசேப்பை சிறையிலிருந்து தூக்கி எடுத்தவர் எனக்கும் செய்வீர் அதை தான் அவர் சொல்கிறார் அந்த நியாய தீர்ப்புகளை நினைக்கிறேன் நான் என்னை தேற்றி கொள்ளுகிறேன் எவ்வளோ அற்புதமாக இருப்பாருங்க அநேக வசனங்களை நான் குறிப்பிடல வைத்திருக்கிறேன் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு குறிப்புக்கும் சங்கீத நூற்றி பத்தொம்போதான் நீங்கள் போய் ஒரு டைவ் பண்ணி தங்க சுரங்கத்தில் இறங்குற மாதிரி இறங்கி இப்போ தங்க சுரங்கத்தை உங்களுக்கு நான் காட்டிட்டேன் நீங்கள் இறங்கி அதில் இந்த வசனங்கள் ஒவ்வொரு குறிப்புக்கும் வசனங்களை தேடி கண்டடைங்க மூன்றாவது காரியம் இந்த வசனம் நம்மளை போது ஆண்டவர் கற்றுக் காரியம் என்னவென்றால் வசனத்தினால் வாழ நாம் பழகணும் வசனத்தினால் வாழ அதாவது வசனத்தினால் வாழ்வது என்பது என்னன்னா வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் என் வாழ்க்கை அந்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிப்பேன் என் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி ஆண்டவர் வார்த்தை எனக்கு ஒரு வாக்குத்த கொடுக்கிறது என்றால் அப்படியே நான் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையினால் நான் பலப்படுத்தப்படுவேன் அதுதான் லிவிங் பை த வேர்டு வார்த்தையினால் பலப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஆண்டவர் இதை நம்ம இடத்துல இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும்னு விரும்புகிறார் நாம் மனிதர்களால் பலப்படுத்தப்படுகிற அனுபவம் அல்ல கர்த்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தணும் காலையில் அதனால்தான் நல்லா நம்ம உலக காரியங்களை அதிகமாக கேட்டு உலக விஷயங்களை அதிகமாக பேசி இப்படியே இருக்கிறத விட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக நம்ம கேட்கணும் ஆண்டவருடைய வார்த்தை இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்திகளை ஆண்டோர் கிருபில் அந்த காலத்திலாம் தோல் சுருளில் தான் எழுதுனாங்க பெப்பைரஸ்னு சொன்ன அந்த பேப்பர்கள் வருவதற்கு முன்பாக அவர்கள் இலைகளிலே எழுதினார்கள் காய்ந்து போன காரியங்கள் மேலே எழுதுனாங்க கல்வெட்டுனாங்க ஆனால் இன்றைக்கி நமக்கெல்லாம் புஸ்தகத்தில் எழுதுறது கூட டைம் ஆகும் செய்தி கொடுக்கும்போதே ரெக்கார்டாகி அப்படியே ஆன்லைனில் இருக்கு பாருங்கள் நம்ம எத்தனை தடவை வேணால் போட்டு கேட்கலாம் பாருங்கள் எவ்வளோ வாய்ப்பு கடைசி காலங்களிலே பவுலெல்லாம் இந்த அனுபவங்கள் சங்கீதக்காரனுக்கெல்லாம் இந்த அனுபவம் கிடையாது அப்போ வசனத்தை நம்ம அதிகமாக உட்காந்து கேட்டு பல அடையணும் சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படி அந்த சங்கீதக்காரன் தன்னை கத்தருடைய வார்த்தையினால் பலப்படுத்தி கொண்டார் சங்கீதம் நூற்றி பத்தொன்போது இருபத்தி ஐந்து என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் இருபத்தி எட்டாம் வசனம் சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் ஆண்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணுது பாருங்க ஒரு மனுஷன் அப்படியே மனசில் உடையிறது மாத்திரம் இல்லை கரைஞ்சி போயிட்டுருக்குறான் நான் அப்போ எவ்வளோ வேதனை அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் கூட அவருடைய வசனம் நம்மை எடுத்து நிறுத்தும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கி பேசப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை உங்களை எடுத்து நிறுத்துவதாக ஆண்டவர் பலப்படுத்துகிற மாதிரி வேற யாருமே பலப்படுத்த முடியாது ஆண்டவர் எப்படி பலப்படுத்துவார் வார்த்தையை கொண்டு தான் ஒரு வார்த்தை அவர் அனுப்பும்போது பலகினெல்லாம் நீங்கிடும் தேவ பலன் வந்துவிடும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி மூணில் வாசிக்கிறோம் நான் ஒருபோதும் உம்முடைய வார்த்தைகளை அல்லது உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் சங்கீதக்காரன் சொல்கிற எப்படிப்பா மறக்க முடியும்

எவ்வளவோ சவால்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆண்டு ஒரு சமூகத்தில் போய் சில மணி நேரங்கள் ஆவில் நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டொரு வார்த்தை பேசுவார் ஓ ஹலலூயா வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொடுப்பார் வாக்கு தத்துவமா கொடுப்பார் உடனே பலவீனம் நீங்கும் சூழ்நிலை அகலும் பயம் நீங்கும் தேவ பலன் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்த்தையை விசுவாசித்து முன் செல்லும்போது மலை போன்ற பிரச்சனை பனி போல் மறைகிறதை பார்த்துருக்கிறேன் எத்தனை எத்தனை அனுபவங்கள் புஸ்தகம் எழுதலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டோருடைய வார்த்தை பலப்படுத்துவது போல் வேற எதுவும் பலப்படுத்த முடியாது அந்த பலனை மனுஷன்ட்டு தேடாதீங்க அந்த பெலனை உங்கள் சொந்த முயற்சிகளில் தேடாதீங்க உங்களுக்கு பெலன் வேணும் கத்துறதை அறிவார் அவருடைய கிட்ட போங்க ஆண்டவர்கிட்ட வாங்க ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் வாசிக்கும்போது உங்களை பலப்படுத்துவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதுல நூற்றி ஐம்பத்தி நாலாம் வசனம் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் உங்களுடைய வார்த்தையின் படியே என்னை உயிர்ப்பியும் பாருங்க ஆண்ட ஒரு வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது எப்படி பலப்படுத்துகிறாராம் தாவித எப்படி பலப்படுத்தினார் நான் உனக்காக வழக்காடுவேன்ப்பா உனக்காக நான் வழக்கு செய்வேன் சங்கீதக்கார அதனால தான் ஜெபிக்கிறப்ப எப்படி ஜபம் பண்ண ஆண்டு விரே என்னோடு வழக்காடுகிறவர்களோட நீர் வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட நீர் யுத்தம் பண்ணும் நான் அவருக்கு அது அனுபவம் வார்த்தையை தியானிக்கும் போது கத்தர் அவரை பலப்படுத்துகிறார் உனக்காக நான் வழக்காடுவேன் உடனே ஒரு பலன் வருகிறது வெற்றியை கத்தர் இடுகிறார் அதனால் மூன்றாவது இந்த உபத்திரவ பாதையில் செல்லும்போது வசனத்தால் போடுறாருன்னு சொல்லுதே அந்த வசனத்தால் நம்ம கற்றுக்கொள்ள விரும்புகிற காரியம் என்னன்னா நம்ம பலனை இந்த வேத புஸ்தகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும் எதாக இருந்தாலும் எனக்கு இந்த வேத வசனத்திலிருந்து நான் பலன் பெற்றுக்கொள்வேன் நாலாவதாக இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அப்படின்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ப்ரேஸ் காட் நாலாவதாக ஆண்டோருடைய வசனத்தின் மூலமாய் நாம் உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நாலாவது ஊணர் உள்ள ஒரு இருதயம் இந்த உபத்திரவங்கள் இந்த சவால்கள் இந்த காத்திருக்கிற நேரங்கள் கடந்து செல்லும்போது நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு விருத்த சேதனமுள்ள செவிகள் விருத்த சேதனமுள்ள இருதயம் நமக்கு வரணும் அந்த தினமும் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு காரியம் என்னுடைய தனி ஜபத்தில் ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை எனக்கு தாரும் நீர் தரிசனங்களை எனக்கு காட்டுகிற நேரத்தில் அந்த தரிசனங்களில் இருந்து என்ன சொல்ல வருகிறீர் ஏனென்றால் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலாம் இப்படி ஒன்று நடக்க போது உன்னை தற்காத்துக்கோள் இப்படி நடக்க போது இவர்களுக்காக நீ ஜெபித்து அவர்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டிக்கோள் அப்படின்னு ஆண்டவர் காட்டும்போது நாம் நாம அதை ஏதோ நினைச்சிட்டு விட்டுட்டோம்னா அது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நமக்கு ஞானம் வேணும் உலகத்தானுக்கு உலக ஞானம் அறிவியலினால் வரும் ஞானம் அனுபவத்தினால் வரும் ஞானம் மனிதர்கள் சொல்வதை கேட்பதினால் வருகிற ஞானம் இப்படியெல்லாம் ஞானம் இருக்குது பிசாசி ஞானமும் இருக்குது பிசாசி கொடுக்குற ஐடியா ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஞானம் அந்த ஞானம் எப்போ வருதுன்னா உணர்வுள்ள இருதயம் ஆண்டவர்கிட்ட சங்கீதக்கார கேட்குற ஆண்டவரே வரே வசனத்தை நான் வாசிக்க தியானிக்கும் போது உணர்வுள்ள இருதயத்தை தான் உணர்வுள்ள என்ன தேவன் பேசுகிறதை பிக்கப் பண்ணுகிற ஒரு ஆண்டனா ஆண்டவர் இந்த நேரத்தில் ஏங்கிட்ட என்ன பேசுகிறார் இந்த செய்தி மூலமாக ஏங்கிட்ட என்ன சொல்ல வர்றார் சில நேரத்தில் டிஸ்கஷன் நடக்கும்போது கேட்பாங்க சிலர் இப்போ என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அது அதில் கேள்விக்கு அர்த்தம் என்னென்னா நான் புரிஞ்சிக்க விரும்புகிறேன் உங்களை அப்படின்னு அந்த ஒரு ஒரு மனநிலை நமக்கு வரணும் இனி ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்ல வரார் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு படியும் உன்னுடைய வெற்றிக்கு உன்னுடைய விடுதலைக்கு நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு உன்னை கொண்டு சேர்க்கும் ஒரு படியாக இருக்கிறது நம்ம ஒரு படியை மிஸ் பண்ணக்கூடாது தமிழில் சொல்லுவாங்க கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆண்டவர் காட்டுறதை மிஸ் பண்ணிடக்கூடாது இது ரொம்ப முக்கியம் உணர்வுள்ள இருதயம் சங்கீதத்தில் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் முப்பத்தி நாலாம் வசனம் வாசிக்கும் பொழுது எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன் எப்படி கேட்குறாரு பாருங்க எனக்கு உணர்வை தாரும் ஆண்டு வரே அறுபத்தி ஆறாம் வசனம் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும் இது பிரம்மாண்டமாக இருக்கு அவர் சொல்கிறது உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும் உங்களுடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னா உத்தம நிதானிப்புனா நல்ல ஒரு நிதானிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எதில் போகிறதுன்ற சுதாரிப்பு எனக்கு கொடுங்க நான் பாட்டுக்குன்னு நல்லா தோணுதுன்னு சொல்லிவிட்டு அதில் காலை வச்சு போயிட்டு அப்புறம் அங்கே மாட்டிக்கிறதோ இல்லை அந்த பாதை அடைக்கப்பட்டு விட்டதுன்னு திரும்பி வர்றதுக்குள்ளார எனக்கு ஒரு வருஷம் போயிடும் அது மாதிரி நான் ஒரு பேதையாக இருந்து விடக்கூடாது ஒரு சுதாரிப்பு எனக்கு வேணும் அது எங்கே இருக்குது உங்களுடைய வார்த்தையில் இருக்குது உங்களுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் எனக்கு அந்த ஒரு சுதாரிப்பை தாரும் ஒரு நிதானிப்பை தாரும் நான் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது நான் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள் அது வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கல்யாண விஷயமாக இருக்கட்டும் மற்ற பொருள்கள் வாங்கிறது விற்கிறது எதுவாக இருக்கட்டும் ஆவிக்குரிய விஷயங்களாக இருக்கட்டும் பாட்டு என் மனசை நம்பி போயில பார்க்குறதுக்கு ஓகேவா தான் இருக்குது இந்த பாதை அப்படின்னு போயிட்டு மாட்டிக்க கூடாது ஆவியானவரே எனக்கு அந்த உணர்வுள்ள இருந்தது தாரு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை ஞாபகம் வச்சிங்க அந்த வாக்கியத்தை ஆண்டு வரே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு தாரும் சங்கீதம் நூற்றி பத்தொன்போதில் எழுபத்தி மூணு உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் இவ்வளோ அழகாக பாருங்க ஆண்டு என்னையே நீங்கள் தான் உருவாக்குனீங்க இருந்த உணர்வையும் உருவாக்குங்க அப்படி சொல்கிறார் நூற்றி நாலாம் வசனம் வாசிக்கும் பொழுது முத கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள் இப்போ அந்த உணர்வு வர வர அவர் சொல்கிறார் பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன் மாயை மாயமாக தோன்றுகிற விஷயங்கள் வெளியில் பார்க்க நல்லா இருக்குது ஆனால் அப்படி போனால் உமை விட்டு விலகி போயிடுவேன் இப்போ எனக்கு உங்கள் வசனத்தை வாசிச்ச உடனே அந்த ஞானம் வந்துருச்சு அந்த லைட் எனக்கு அடிச்சிருச்சு நான் பொய் வழிகளை வெறுக்கிறேன் நூற்றி இருபத்தி ஐந்து நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் நூற்றி முப்பது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் இதில் தான் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க இந்த செய்தியை கேட்கும்போது ஒரு வேளை சிலர் நினச்சிட்ருக்கலாம் இதெல்லாம் இவ்வளோ மேலான வாழ்க்கைக்கு நான் எல்லாம் போக முடியுமா நான் ஒரு சாதாரண ஆள் நான் இப்போ தான் ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இல்லாட்டா என் வாழ்க்கையில் மேலும் கீழும் இப்படி போய் கொஞ்ச நாள் நல்லா ஆவிக்குரிய நிலையில் இருப்பேன் கொஞ்ச நாள் அப்படி சோந்து போயிடுவேன் என் வாழ்க்கை என் வண்டி இப்படி ஓடிட்டுருக்கேன் எனக்கெல்லாம் இந்த மேலான அனுபவம் உண்டா நினைக்கிற உன்னை பார்த்து ஆவியானவர் இப்பொழுது பேசுகிறார் உனக்காக தான் இதை கொடுக்கிறேன்னு சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள் அப்படியே வசனம் எனக்குள்ளார பிரவேசிக்கும்போது பேத மாதிரி இருக்கிற என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும் பேதைகளை அதாவது தேவனுடைய ஞானமும் இல்லை உலக ஞானமும் இல்லை எந்த ஞானமுமே இல்லாத ஞான சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பூஜ்ஜியம் அது மாதிரி இருக்கிறவங்கள கூட ஆவியானவர் இந்த வசனத்தை வச்சு உணர்வுள்ளவர்களா தேவ சத்தத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா ஓ லூயா வேதம் சொல்லுகிறது கத்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் தேவ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் ஒன்றுமே இருக்க முடியாது நிறைய சொல்லலாம் நீங்கள் வேதத்தில் கண்டுபிடிங்க இந்த ஞானத்தை இந்த உணர்வை ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார் அந்த அந்த உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும் சவாலான சூழ்நிலை யோசிப்பை பாருங்க அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் கனவு வருது அவங்களுக்கு கனவு வந்துச்சின்னு யோசிப்புக்கு தெரியாது கவலையோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்கள விசாரிக்கிறான் பாருங்கள் அதான் உணர்வுள்ள இருதயம் நான் என் கஷ்டத்தில் இருக்கிற ஒன்று என்ன போய் விசாரிக்கிறது ஏன் மூஞ்சே துக்கமாக தொங்கி போய் கிடக்கு ஊ மூஞ்ச நான் எங்கே பார்க்கறது அப்படி இல்லை உணர்வுள்ள இருதயம் வந்துடுச்சு பாருங்கள் அவனுக்குள்ளார விசாரிக்கணும் நமக்கு ஆயிரம் தான் பரவாயில்ல நமக்குள்ளான ஆண்டவர் இருக்கிறார் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் விசாரிக்க போய் அந்த இடத்துல அவர்களுடைய சொப்பனத்தை விளக்கக்கூடிய ஒரு ஞானம் ஞான உதயம் ஞானோதயம் சொல்லுவாங்கள்ல யோசிப்புக்கு வந்துடுச்சு ப்ரைஸ் கார்டு ஐந்தாவது அடுத்த மூணு குறிப்பையும் வேகமாக பார்த்துருவோம் ஐந்தாவது இந்த சவாலான சூழ்நிலைகள் உபத்திரவங்களின் வழியாக கடந்து செல்லும்போது வசனம் புடமிட்டுச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஐந்தாவது காரியம் கத்தருடைய வேத வசனத்தை மதிக்க நாம் கற்றுக்கொள்ளணும் மதிக்கணும் பிரைஸ் கார்டு நிறைய பேர் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய வார்த்தையை மதிக்க தெரியலை இன்னும் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்புக்கு அளவே இல்லை தங்க சுரங்கம் வைர சுரங்கம் ஆண்டவருடைய வார்த்தையில் செழிப்பு இருக்குது செத்து போனவனுக்கு உயிர் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையில் வாழ்க்கையே தொலைத்தவனுக்கு இந்த வேத புஸ்தகத்துக்கு உள்ளே அதை அவன் கண்டுபிடித்து விடலாம் சில வாரங்களுக்கு முன்பாக டாக்டர் ரவி சகரியாஸ் என்கிற கடவுளுடைய மனிதர் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை முடித்து பரலோகம் சென்றார் அவர் வாழ்ந்த காலங்களில் இந்தியாவிலிருந்து அவர் தோன்றினாலும் ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்து அப்புறம் ஒரு பாரம்பரிய குடும்பத்திற்கு வந்து கிறிஸ்தவ குடும்பத்துக்கு வந்து அங்கிருந்து ஆண்டவர் ரட்சித்து உலகத்துக்கே அறிவாளிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாய் தாழ்மையுள்ள ஊழியக்காரன் பயன்படுத்தினார் அவர் வாழ்க்கையில் வெறுத்து போய் பதினேழு வயசில் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சப்ப தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்தப்ப ஒரு ஊழியக்காரருக்கு சொன்ன வார்த்தை இருந்து ஒரு வார்த்தையை சொன்னாராம் நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் கடவுளுடைய வார்த்தையை அவர் எடுத்து வாசித்தாராம் நான் பிழைக்கிறபடியால் எஸ் சொன்ன வார்த்தை நீங்களும் பிழைப்பீர்கள் அப்படின்னு நான் அர்த்தம் வாழ்க்கையை தொலைச்சிட்டே நினைக்காத நான் மறுத்து உயிரோடு இருக்கிறேன் நான் உயிருள்ள தெய்வம் உன் சொலைந்து போன வாழ்க்கையும் மீட்டு கொடுப்பேன் வேதத்துக்குள்ளார நுழைஞ்சார் வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கையை அவர் மீட்டெடுத்தது மாத்திரம் அல்ல கத்தர் கொடுத்தது மாத்திரம் அல்ல தொலைஞ்சு போன எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்க கத்தர் அவரை கருவியாய் பயன்படுத்தினார் ஆகையினால சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் எழுபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க வேலை வேலைன்னு ஓடிட்டு பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லையா இல்லை மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது வேதத்தை எடுக்க நேரம் இல்லையா வாழ்க்கையில் உங்களையே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படியே பிளேடை வச்சு உங்களையே கீழ்ச்சிட்டு இருக்கீங்க வாழ்க்கையை இருக்கீங்க மிகவும் அன்போடு மிகவும் பாசத்தோடு கிறிஸ்துவின் அன்பினால் உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆண்டவர் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் சொத்துக்களை இந்த வேத புஸ்தகத்தில் வச்சிருக்கிறார் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் என்ன ஆசீர்வதிங்க வாச்சு பாருங்க மதித்து பாருங்க அதனால தான் நம்ம வேத வசனங்களை வாசிக்கும்போது ஒரு கவனத்தோடு வாசிக்கணும் அதுக்குரிய மரியாதையை கொடுத்து வாசிக்கணும் ஆலயத்தில் வந்தாலும் சரி இப்படி நம்ம வசனங்களை கேட்டாலும் செய்தியை கேட்டாலும் ஒரு பக்தியோடு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் அந்த ஒரு விருப்பம் என்னோடு என்ன பேச போகிறார் இன்றைக்கி நான் ஆண்டவர் வார்த்தையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறேன் அந்த மனசு வந்துருச்சுனாலே இருதயப்படால்னு திறந்துருச்சுன்னு அர்த்தம் இருதயம் திறந்துருச்சினாலே ஆண்ட ஒரு வார்த்தை உங்களை பெரிய ஆள் ஆக்கிரும் ஏன்னா ஒரு வார்த்தைக்கு பவர் இருக்கு இருள் ஒழுங்கின்மை வெறுமையுமான பூமியை வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார் வெளிச்சம் உண்டாக்கி ஆசீர்வத்து நிரப்பினார் ஆறாவது குறிப்பு இந்த சவால்களின் பகுதியிலே நாம் கடந்து செல்லும்போது ஆறாவதாக கத்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும் ஒரு வைராக்கியம் ஆறாவதாக தேவன் உண்டு பண்ண விரும்புகிற காரியம் வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார் வைராக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் என்பது நாம் கத்தரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிப்பது வைராக்கியம் என்றால் வாழ்க்கையே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நம்பி இருக்கும் நேரத்திலும் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் துன்பங்கள் துயர இதெல்லாம் வந்தால் கூட ஒரு வைராக்கியம் நான் நான் பின் வாங்க மாட்டேன் நான் பின் திரும்ப மாட்டேன் லூக்கா ஒம்போது கடைசி வசனம் சொல்லுகிறது கலப்பையின் மேல் கைகளை வைத்த பிறகு பின்னிட்டு பார்க்கிறவனும் கத்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனால் யோபு சொல்கிறாரு அவரை கொன்று போட்டாலும் நான் அவரில் நம்பிக்கையாக இருப்பேன் ஏ ஆண்டவரை பிடிச்சிட்டேன் இனி அவர் விட மாட்டேன் பிடித்த பிடியே தளர விட மாட்டேன் காரணம் இவரை தவிர சத்தியம் இல்லை இவருடைய வார்த்தை தவிர உண்மை இல்லை உண்மையை விட்டு என் பிடியை தளர்த்தினால் நான் பொய்யை தான் பிடிக்க வேண்டியதாக இருக்கும் நான் நிற்க முடியாது நிலை நிற்கக்கூடிய ஒரே ஒருவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் அவருடைய சத்திய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்போதில் எண்பத்தி ஏழு நூற்றி ஒன்பது நூற்றி நாற்பத்தி மூணு வசனங்களை வாசிக்கும்போது எண்பத்தி ஏழில் சொல்கிறார் அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை எண்பத்தி ஏழில் அவர் சொல்கிறாரு அவ்வளோ கஷ்டம் உயிரே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனாலும் உங்கள் வார்த்தையை நான் விட்டுற மாட்டேன்டவரே நூற்றி ஒம்பதில் சொல்கிறார் என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் அவ்வளோ எமர்ஜென்சி டைமில் கூட உயிரே கையில் பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன் வசனத்தை மாத்திரம் விட மாட்டேன் சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஞாபகம் இருக்கும் பைபிளை மாத்திரம் மறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படி நம்ம இருக்க முடியாது ஒரு ஒரு வைராக்கியம் வரணும் உயிரே போனாலும் அர்த்தம் என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் வார்த்தை தான் என் வாழ்க்கை ஆண்டவர் வார்த்தை தான் என் உயிர் கடைசியாக ஏழாவது குறிப்பு ஆண்டோருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுகிற நிலை ஏழு குறிப்புகளை பார்த்துருக்குறோம் ஏழாவது குறிப்பு என்னவென்றால் ஆண்டோருடைய வார்த்தை கட்டாயம் என்னை ஆசீர்வதிக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தவிது சொல்கிறாரு நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஷேம் வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கை அதுதான் வசனத்துக்குள்ளார இருக்குது வசனத்தினால புடம்போடப்படுறதுனா என்ன அர்த்தம்னா ஒரு நிச்சயத்தை கடைசில ஏழாவது ஒரு நிச்சயத்தோடு நம்ம வாழ்வோம் அந்த நிச்சயம் என்ன ஆண்டவர் வார்த்தையை பிடிச்சிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் யோசி பதினாறு தான் அந்த சிறையில கடைசி வரைக்கும் உற்சாகமாய் ஊழிய செஞ்சிட்டு இருந்தாரு கத்தரா ராஜாவை தொட்டு ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுவித்து அவனை அதிபதியாய் உயர்த்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து எல்லா ஐஸ்வரியங்கள் மேலும் ஆளுகையை கொடுத்தார் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து பிறகு செபிக்க போகிறோம் பிறகு திருவிருந்து கடந்து செல்ல போகிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசு ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய நம்முடையங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அதுதான் இப்ப ஏழாவது காரியம் ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது நிச்சயத்தை கொடுக்கிறது நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்கிற நிச்சயத்தோடு உபத்திரவத்தில் இருக்கும் போதே அந்த நிச்சயத்தோட வாழ்வோம் அது அப்படியே நிறைவேறும் யோசேப்புக்கு நிறைவேறினது உங்களுக்கு மாண்டோர் செய்வார் சபிக்கலாம் நேசிக்கிறான் பின் பிதாவே அற்புதமான நம்முடைய வார்த்தைகளுக்காய் சோத்திரம் ஆண்டு வரே இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்கள் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி உம்முடைய வசனம் புடமிடுகிற வசனம் விடுதலை நீர் கொடுக்கிற நேரம் வருகிறதற்கு முன்பாக எப்படியாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் வசனத்தினாலே எப்படி நீர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறீர் என்று ஏழு படிகளை இன்னைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் வேதம் எங்கள் மன இருக்க வேதம் என் ஆறுதலாய் இருக்க வேதத்தை நான் மதிக்க வேதத்திலிருந்து உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ள அண்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் வைராக்கியத்தோட இருக்கொள்வதில் வைராக்கியம் வசனத்தினால் பலப்படுத்தப்பட அண்டுபிரே உம்முடைய வார்த்தை என்னை வாழ வைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு வாழ ஒவ்வொருவருக்கும் அருள் நன்றி மீட்கும் வருடம் வந்தது என்று சொன்னீர் இப்படியாக ஆண்டு உம்முடைய உன்னுடைய வார்த்தையினால் பக்குவப்பட்டு காத்திருக்கும் போது நீர் அனுப்புகிற விடுதலையை உடைய பிள்ளைகள்